நடந்தது விஜய் பிரகார் அப்படிங்கிறது நியூ சேர்மன் ஆ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற துறை பொது பொதுக்கணக்கு துறைன்னு ஒன்று இருக்கும் அது வந்து இந்த பாடாளுமன்றத்தில் அதோடைய இப்போ தலைவராக வந்து மல்லிகார்ஜுன கார்கே எப்போதுமே இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டிங்கிறவங்க எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்களை தான் நியமிப்பாங்க எதிர்கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோட தலைவராக நியமிப்பாங்க அதுபோல் மல்லிகார்ஜுன கார்கேங்கிறவர் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் அவருக்கு தான் இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோட தலைவராக நியமிச்சிருக்காங்க அடுத்தது சுபாஷ் சந்திர கவுண்டியா கவுண்டியா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லேயே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நானே ஜனவரிலேருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ்னு நேற்றுக்கு போட்ட வீடியோவில் இருக்கும் நீங்கள் வந்து போய் அதில் கூட பார்த்துக்கலாம் அப்பாயிண்டடாக அஸ்த சேர்மன் ஆஃப் ஐஆர்டிஏ அப்படிங்கிறாங்க இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதோடைய தலைவராக இருக்கிறாங்க அதோடய தலைவராக இப்போ சுபாஷ் சந்திர கவுண்டியா சுபாஷ் சந்திர கவுண்டியாவை தான் வந்து இந்த ஐஆர்டிஏவோட சேர்மனாக நியமிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆப்ரிக்கா சவுத் ஆஃப்ரி ஃபஸ்ட்டு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கன் பிஸ்னஸ் சம்மிட் வந்து நடந்திருக்கு முதல் இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா தென் ஆப்ரிக்காவுடைய இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு சம்மிட் நடந்திருக்கு அது வந்து எங்கே நடந்திருக்குன்னா இந்தியாவில் இல்லை ஜொகனஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜொஹனஸ் நடந்திருக்கு நடந்துருக்கு இது முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஎன் பொறுத்த வரைக்கும் எதை ஸ்கிப் பண்ணுறமோ இதெல்லாம் வராது சில இதுதான் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா இதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் சப்ஜெக்ட்டு இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் கொலாபரேஷன் பண்ணி நடக்கிறாங்க அது வந்து ஜொகனஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க சாதாரணமாக அதை விட்டுவிட்டானு வச்சிங்க இது போல் கேள்விலாம் கேட்குறாங்க இப்போ இப்போ ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காத விஷயத்துலாம் அவங்க கொடுக்குறாங்க அது போல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க சொல்கிற முக்கியமான விஷயம்லாம் இதுதான் அண்டர்லைன் பண்ண விஷயம்லாம் சொல்கிறேன் இதில் வந்து இது முக்கியமாக ரெட் ஃபோர்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று வெளியிட்டு வெளியிட்டாங்க ஒரு இருபது வருஷம் முன்னாடி அதனால் இருபது வருஷம் அவங்களுக்கு நம்மளும் சவுத் ஆப்பிரிக்கா நம்மளும் கொலாபரேஷன் இருக்கிறத வச்சு ஒரு புக்கு எதிர்காரு ஃபக்கீர் ஹசன் அப்படிங்கிறவர் என்ன புக்குன்னா ரெட் ஃபோர்ட் டிக்ளரேஷன் அண்ட் லெஜன்ஸ் லெஜஸி டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறார் லெஜசி இருபது வருஷம் அவங்களுடைய உறவை பற்றி சொல்லுது இந்த புக்கு இது எழுதுனு வருது ஃபகீர் ஹுசைன் அடுத்தது டிஜிட்டலி சைன்டு லேண்ட் ரெக்கார்டு அந்த மின்னணு லேய் கையெழுத்திட்ட ஒரு லேண்ட் ரெக்கார்டு நில நில நிலத்துடைய தொகுப்பு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து டிஜிட்டலாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க யாருன்னா வந்து மகாராஷ்ட்ரா இப்போ உடனே போய் ப பட்டா சிட்டா அதெல்லாம் எடுத்துக்கணும்னா டப்புன்னு அவங்க அதிலேயே டிஜிட்டலி சைன் இதில் மூலயமா எடுத்து அவங்களுக்கான கடன் வாங்குறது எது வேணாலும் இப்போ ஈஸியாக பண்ணிக்கலாம் அவங்க மகாராஷ்டிராவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க டிஜிட்டலி சைன்டு லேண்ட் ரகார்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க தான் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க அடுத்தது வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே மே தேதி வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே வந்து அனுசரிச்சிருக்காங்க உலக ப்ரெஸ் ஃப்ரீடம் தினம் இந்த செய்தித்தாள் இவங்களெலாம் இருக்குதுங்களா செய்தி செய்தி சேகரிப்பவர் இவங்களுக்கான பாதுகாப்பை சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இந்த இருக்குது இது கீப்பிங் இதோட தீம் முக்கியமான தீம் சொல்கிறேன் கீப்பிங் பவர் இன் செக்கு மீடியா ஜஸ்டிஸ் அண்ட் தி ரோல் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க கீப்பிங் பவர் இன் செக்கு அண்ட் மீ மீடியா ஜஸ்டிஸ் அண்ட் தி ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி இதோடய தீம் சொல்கிறாங்க உலக இப்போ ப்ரெஸ் ஃப்ரீடம் டே என்னைக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டால் கூட மேக்ஸிமம் இது வந்து மே மூணாம் தேதினு சொல்கிறாங்க அதோடய தீமையும் முக்கியமாக பார்த்துங்க அவ்வளோதான் அடுத்தது அசர் பைஜான் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அசர் பைஜான் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து லீவிஸ் ஹாமில்டன் வந்து ஜெயிச்சிருக்கார் லீவிஸ் ஹேமில்டன்ங்கிறவர் ஜெய் ஜெயிச்சிருக்காரு அடுத்தது வந்து செர்ஜியோ பீரஸ் அப்படிங்கிற வந்து ஃபோர்ஸ் இந்தியா அப்படிங்கிற நம்ம இந்தியாவுடைய ஒரு மோட்டார் இதை வந்து ஸ்பான்சர் பண்ணுது இந்தியா அதில் வந்து ஒரு செர்ஜிஸ் பீ மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு இவர் வந்து இந்தியாக்காரராக என்ன வெளிநாட்டுக்காரர் தான் இருந்தாலும் இந்தியா வந்து ஸ்பான்சர் பண்ணி இவங்க ஜெயிக்கிறாங்க சரி இதில் முக்கியமானது அசர்பைஜான் கிளான்பிக்ஸ் பிக்ஸ் ஜெயிச்சது வந்து லீவிஸ் ஹாமில்டன் ரொம்ப நல்ல நான் இவரை பற்றி அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அடுத்தது தீபா அம்பிக் தீபா அம்பிகார் வந்து இந்த அமெரிக்காவோட சிவில் கோர்ட்டோடைய இன்டர்ன் ஜட்ஜாக நியமிச்சிருக்காங்க இடைக்கால நீதிபதியாக ஒரு சிவில் கோர்ட்டில் இந்தியர் நியமிக்கப்படுறது இதுதான் முதல் தடவை நியூயார்க் நியூயார்க் கோர்ட்டில் நியமிச்சிருக்காங்க தீபா அம்பிகார் தீபா அம்பிகாருங்கிறவரை நியமிச்சிருக்கிறாங்க அடுத்தது ஃபோர்த் வைப்ரண்ட் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் குவஹாத்தி அசாமில் நடைபெற்றிருக்கு இந்த வைப்ரண்ட் நார்த் ஈஸ்ட்டுங்கன்னா இந்த எதுக்காக எதுன்னா இந்திய அரசோடைய திட்டங்கள்லாம் வந்து நல்லா சென்றடையணும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவுடைய திட்டங்கள்லாம் சென்றடையணுங்கிறதுனால இந்த வைப்ரண்ட் இந்தியா நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாங்கிற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க இந்த மோடி வந்த உடனே அதனுடைய இது வந்து குவஹாத்தி அசாமில் நடைபெற்றிருக்கு நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க குவஹாத்தி எங்கேன்னா அசாமில் அடுத்தது நீரஜ் கோயட் வந்து அவருக்கு வந்து இது ரொம்ப இம் இது வந்து ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டண்டான ஒன்று நீரஜ் கோயட் அப்படிங்கிறவருக்கு வந்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கு ஏசிய பாக்ஸர் ஆஃப் தி இயர் ஆசியாவின் இந்த குத்துச்சண்டை வீரராக இவரை வந்து இந்த இய இந்த வருடத்துக்கான ஆசியாவின் குத்துச்சண்டை வீரராக தேர்ந்தெடுத்துருக்காங்க நீரஜ் கோயட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீரஜ் கோயட் அடுத்தது ஃப்யூச்சரிஸ்டிக் ரிசிலண்ட் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு இது பெங்களூரில் நடந்திருக்கு அவ்வளோதான் இதை பற்றின ஒரு விஷயம் இது ரொம்ப பார்க்க பார்த்தே ஆகும் ஃபியூச்சரிஸ்டிக் ரிசைலண்ட் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல் ஹெல்ட் இன் பேங்களூர் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்தது ஸ்டார் கும்ப் சாரி ஸ்டார் கேல் மகா கும்பு ஸ்டார் கேல் மகா கும்ப் அப்படிங்கிற ஒரு இது வந்து இமாச்சல பிரதேசத்தில் தொடங்கினாங்க இது எதுக்குன்னா ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவ் இந்த விளையாட்டு துறையில் நிறைய வீரர்களை ஈர்க்கணும் அவங்க விளையாட்டு ஈடுபாடு பண்ணணுங்கிறதுனால ஒரு லட்சம் வீரர்களை இருக்கு இருக்கிற ஒரு திட்டம் தான் இது இது வந்து ஸ்டார்கேல் முகா கம்பு முக மகா கும்பு அப்படிங்கிறது இமாச்சல பிரதேச கவர்மெண்ட் ஆரம்பித்த ஒரு திட்டம் இதுக்கு வந்து டெண்டுல்கர் வந்து இதை வந்து தொடங்கி வச்சார் இது வந்து அங்கே இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஐநூறு கிராமங்கள்லேருந்து இந்த வீரர்கள்லாம் எல்லா ஸ்போர்ட்ஸ் இந்த கிரிக்கெட் வாலிபால் அடுத்தது ஃபுட்பால் இதில் இருக்கிற இவங்க தேர்ந்தெடுத்து இவங்க வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து இது பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ப்ரோ என்னென்ன ப்ரோக்ராம்னு கேட்டாங்கன்னா ஸ்டார் ஸ்டார் கேல் கும் மகா கும்பு அப்படின்னாலே ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு இது அடுத்தது நைன்டீன்த் எடிஷன் ஆஃப் டூன்ஸ் அனிமேஷன் மாஸ்டர்ஸ் சம்மிட் வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கு டூன்ஸ் சம்மிட்னால் இந்த கார்ட்டூன் மிஸ்டெலாம் இருக்குது இல்லை அதை அந்த இது வந்து அதோடைய ஒரு சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்குது எங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தும் திருவனந்தபுரத்தில் நடந்துகிட்டுருக்கு இது வந்து விஜி சாமண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இவருக்கு வந்து லெஜண்ட் ஆஃப் அனிமேஷன் அவார்ட் தந்துருக்காங்க விஜி ஜி சாமண்ட் அப்படிங்கிறவர் இவர் தான் வந்து இந்தியாவில் இந்த அனிமேஷன் துறையின்னு ரொம்ப சாதித்த ஒருத்தவர் இவர் ஹனுமான் அந்த ஹனுமான்ங்கிற ஒரு அனிமேஷன் தொடரை எடுத்தவர் வி ஜி சாமத் அப்படிங்கிறவர் இவருக்கு தான் வந்து லெஜண்ட் ஆஃப் அனிமேஷன் அவார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நிதி இது ஒரு பட்டனான ஒன்று அடுத்தது வர்றது நிதி ஆயோக்கும் ஐ ஐபிஎம்மும் சேர்ந்து அந்த விவசாயிகளுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ன்ற ஒரு இது உருவாக்கியிருக்காங்க இது எதுக்குன்னு இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா நித்தி ஆயோக்கும் ஐபிஎம்மும் எதற்காக கூடு கூடி ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக விவசாயத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க நித்தி ஆயோக்குங்கிறது இந்தியாவுடைய ஒரு ப்ரீமியர் ஆர்கனைசேஷனு இது எதுக்குன்னு வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு போகிறதுக்காக இப்போதைக்கு நிதி ஆய்வுக்கு இருக்குது இது வந்து ஐபிஎம்ங்கிற கம்பெனியோட இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இவங்க கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக வந்து ஒரு இதை ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்காங்க இந்த சாயிலெலாம் எப்படி இருக்கு ஒரு ஃபார்மர்ஸோடைய லேண்டில் சாயில் எப்படி இருக்குது அங்கே என்ன என்ன பயிர் போட்டால் எப்படி வளையும் இதெல்லாம் வந்து இது இது வந்து அந்த கம்ப்யூட்டர் மூலயமா இது சென்சார்ஸ் மூலயமா இதோடைய குவாலிட்டியெல்லாம் இவங்க இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இது பண்ணி இது ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க யாருன்னா நிதி ஆயோக்கிட்ட யாருன்னா ஐபிஎம் வந்து கொலார்பரேஷன் பண்ணியிருக்காங்க இது இதுதான் இதை பற்றின விஷயம் சரி அடுத்தது வந்து கோ டு வில்லேஜ் ஸ்கீம் கோ டு வில்லேஜ் ஸ்கீம்ங்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமு இது வந்து ஊரக பகுதிகளை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கோ டு வில்லேஜ் ஸ்கீம் அப்படிங்கிறது இது எதுக்குன்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீமை வந்து அவங்க வீட்டுக்கே போய் அதுக்கு அதனோடய குறைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக இப்போ ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேராக வீட்டுக்கே போய் அந்த குறைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக மணிப்பூர் மாநிலம் இந்த ப்ரோக்ராம் எடுத்துருக்காங்க கோ டு வில்லேஜ் ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோ டு வில்லேஜ் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன எந்த மாநிலத்தில் அப்படின்னு கே கேட்பாங்க கேட்டாங்கன்னா மணிப்பூர் நல்லா நான் நோட் பண்ணிக்கங்க மணிப்பூர் அடுத்தது கார்ட்டூனிஸ்ட் டே வந்து மே அஞ்சு வந்து கொண்டாடிருக்காங்க கார்ட்டூனிஸ்ட் டே அப்படிங்கிறது மே தேதி டுவெல்த்து இன்ஃபார்மல் மீட்டிங் இது இது தேவையில்ல அடுத்தது வந்து சொல்கிறேன் ஏசியா மீடியா சப்மிட் வந்து நடந்திருக்கு நியூ டெல்லியில் இந்தியாவில் நியூ டெல்லியில் நடந்திருக்கு ஏசியா மீடியா சம்மிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதோடைய தீம் என்னென்னா டெல்லிங் அவர் ஸ்டோரிஸ் ஏசி ஏசியா அண்டு மோர் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய கதைகளை சொல்கிறோம் ஏ ஆசியாவையும் தாண்டி அப்படிங்கிறது தான் இந்த தீம் எங்களை எங்களின் கதைகளை சொல்கிறோம் ஆசியாவையும் தாண்டி அப்படிங்கிறது தான் இதோடைய இது ஏசியா மீடியா சப்மிட் எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்தது அடுத்தது ஏடிபி ஏடிபி வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்குல்ல அவங்க வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை கணக்கிட்ருக்காங்க ஜிடிபியை வந்து கணக்கிட்ருக்காங்க செவன் பாயிண்ட் த்ரீ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு புள்ளி மூணாக இந்த வருஷத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் வந்து இதனோட வளர்ச்சி வந்து ஏ ஏழு புள்ளி ஆறாக இருக்கும் அப்படின்றாங்க ஜிடிபியை ஏழு புள்ளி ஆறாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் தியேட்டர் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு கொல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு கொல்கத்தாவில் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது கொல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு எட்டு எட்டு கண்ட்ரி சேர்ந்தவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது குழந்தைகளுக்கான ஒரு திரையரங்க திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க நாடக திருவிழாவும் சொல்லலாம் நாடக திரு குழந்தைகளுக்கான நாடக திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் கொல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு ரமி டேண்டன் அப்படிங்கிறது வந்து அபுதாபி ஓப்பன் ஸ்குவாஷாக ஜெய ஜெயிச்சிருக்காரு ஸ்குவாஷ் சம்மந்தமான ஒரு விளையாட் விளையாட்டில் இவர் ஜெயிச்சிருக்காரு ரமித் டேண்டன் இவர் யாரை பீட் பண்ணியிருக்காருன்னா உமர் அப்தேல் மெகுட் அப்படிங்கிற ஈஜிப்டியன் நாட்டை சேர்ந்தவர் ஈஜிப்டன் நாட்டை சேர்ந்தவரை தோற்கடிச்சிருக்காரு இதான் இது பார்த்தீங்கன்னா ரமி டேண்டன் வந்து அபுதாபி ஓப்பன் எதுக்கு